ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷர்னாஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஒருத்தரோட ஸ்கின்னும் தலைமுடியும் தாங்க அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஆர்கன். தலைமுடி பிரச்சனைக்கு பல காரணம் சொல்லிட்டே போகலாங்க. அது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், ஹீட்டு, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், ஜெனட்டிக்ஸு, ஏஜ், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, மெடிசன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் எந்த ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் பண்ண போகிற சின்ன சின்ன மாறுதல் கூட நம்மளுக்கு பெரிய சேஞ்சை கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலில் ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில ஃபியூ டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதன் மூலமாக நம்மளோட தலைமுடி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இளநரை, வழுக்கை, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற ஒரு சின்ன கேர் மூலமாக எல்லாத்தையும் குணப்படுத்தலாம். இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தான், ரொம்ப முக்கியமான ரெண்டு பொருள். நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்கிற ஒரு பொருள் தான் அது. ஒன்று வந்து மேத்தி, அதாவது வெந்தயம், அதே தாங்க. அடுத்தது ரெண்டாவது வெங்காய விதைன்னு சொல்லுவோம், கருஞ்சீரகம்னு சொல்லுவோம். இந்த கருஞ்சீரகம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போ கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. வெந்தயம் ரெண்டு ஸ்பூன், அப்புறம் கருஞ்சீர விதைகள் ரெண்டு ஸ்பூன். இந்த ரெண்டையும் கோர்ஸாக, அதாவது பொடி பொடியாக, ரொம்ப நைஸாக தேவையில்லை, ஒரு கரகரன்னு பதத்தில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு. நம்ம இதை வச்சு 250 ml, அதாவது 1/4 லிட்டர் ஆயில் நம்ம பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கரகரன்னு அரைச்ச இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில், இதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணால் நம்ம அதை லைட்டாக நம்ம எண்ணெயை சூடு பண்ண போகிறோம். அப்பப்போ வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பிளாஸ்டிக்கோட தன்மை அந்த எண்ணெயில் இறங்கிரும். ஸோ நம்ம கண்ணாடி பாட்டில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ நார்மலாக அந்த சின்ன கண்ணாடி பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த முதல்ல நம்ம கரகரன்னு அரைச்ச விதையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கலூஞ்சி, நைஜெல்லா சாட்டிவா, வெங்காய விதைகள், கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிற இந்த கருப்பு சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா பல வகையான ப்ரூவன் பெனிஃபிட்ஸ், நிறைய ரிசர்ச் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அது மூலமாக இது தலைமுடிக்கு பல வகையான நன்மைகள் செய்ய போகுது. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த பொடியை ஆட் பண்ணிட்டோம். இது கூட நான் 200 ml ஆர்கானிக் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த ஆர்கானிக் கோகோனட் ஆயிலில் 3/4 பாட்டிலுக்கு, அதாவது 200 ml எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 200 ml, அதை எடுத்து ஃபஸ்ட்டு அதை அது கூட கலந்துருங்க. அடுத்தது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். நம்ம சமையலுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் தான். அந்த எண்ணெயை 50 ml அளவுக்கு 50 ml எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதை இப்போ மூடி போட்டுட்டு நாம் ஒரு இதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இன்ஃப்யூஸ்னால் லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம இதை வச்சு அந்த விதைகளோட சாறு வந்து நம்ம அந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி பண்ண போகிறோம். நான் வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு தண்ணி தேவையில்லை, ஏன்னா கிளாஸ் பாட்டில் இல்லையா. ஸோ அதில் இப்போ நான் வந்து அந்த தண்ணி சூடு இறங்குற வரையில நான் அதில் வச்சுருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி சூடான தண்ணியில் இதை வச்சு வச்சு எடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்படி இல்லாட்டி வெயிலில் இது ஒரு 2-3 நாளைக்கு இன்ஃப்யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5-6 நாளுக்கு நீங்கள் அப்படியே அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா, நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை லபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி அதை தலைக்கு தேய்க்கும்போது வேர்க்கால்களில் நல்லா இறங்கும். 2 or 3 days a வீக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா இதை நல்லா ஷாம்பு, ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்க தலை குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா போதும். வெந்தயம், கருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த காம்போ உங்கள் தலைமுடிக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில் நிறைய செலிப்ரிட்டிஸோட சீக்ரெட் ஆயில். இது ஆன்லைனில் எக்கச்சக்கமாக கிடைக்குது, பட் ஹோம்மேடோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.